இந்த ஹேண்டையை நான் அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரத்தில் என்னுடைய முடி வந்து எந்த அளவுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு லைவாக ரிசல்ட்டும் உள்ளே இருக்குது. கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹேண்டை தான். நீங்கள் ஒரே ஒரு பொருளை மட்டும் இதில் ஆட் பண்ணி நீங்கள் இந்த ஹேண்டையை அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் சன்ரைஸில் வந்து 2 ரூபாய் காஃபி தூள் பேக்கெட் வந்து 2 எடுத்துருக்கேன். இப்போ இது ரெண்டையுமே நம்ம கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எந்த ப்ராண்டு காஃபி போடுறா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். இந்த காஃபி பவுடர் கரைகிறதுக்காக இதை வந்து நல்லா அப்படி கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு இரும்பு கடாயோடு நான் வச்சுக்கிறேன். அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த காஃபி தூள் டிகாஷனை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தாராளமாக டீத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் டீத்தூள் ஆட் பண்ணும்பொழுது நீங்கள் வந்து நல்ல சூடானதுக்கு அப்புறமேட்டு வடிகட்டிட்டு திரும்பவும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா அதில் வந்து அந்த டீத்தூள் இருக்கும் இல்லையா, அதனால் சொல்கிறேன். திரி திரியாக இருக்கும், நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக இருக்காது, அதனால தான் சொல்கிறேன். இப்போ நம்ம 1 டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்தோம். இந்த டிகாஷன் வந்து 1/2 டம்ளர் வர வரைக்கும் சுண்டணும். அது வரைக்கும் நல்லா இதை நம்ம சுண்ட வச்சு எடுத்துக்கலாம். இது இப்போ அந்த டிகாஷன் வந்து ஓரளவுக்கு வந்து கொதிக்க ஆரம்பிக்குது இல்லை, அப்போ வந்து ஒரு 1/2 லெமன் எடுத்து நல்லா இதில் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ½ லெமன் எடுத்துக்கோங்க. 1/2 லெமனை நல்ல இந்த மாதிரி ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா வந்து கொதிக்கணும். உங்களுக்கு நல்லா டிகாஷன் வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக கிடைக்கணும். அது வரைக்கும் நல்லா வந்து இதை கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க கொதிக்க கலர் நல்லா டார்க்காக நமக்கு வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் லெமன் சாரை ஆட் பண்ணணும். அப்போ தான் நல்ல நமக்கு ஒரு கலர் கிடைக்கும், கருமையாகவும் மாற்றி தரும். இப்போ பாருங்கள் இந்த அயன் கடாயில் வந்து இப்போ பாருங்கள் இந்த நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அயன் கடாயில் இதை கொதிக்க வைக்கிறதுனால கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். செம்மையாக ஒரு நல்ல ஒரு டார்க்கு ப்ரௌன் கலருக்கு மாறியிருக்கு. அதனால தான் நான் அயன் கடாயில் உங்களை இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ண சொன்னது. காரணமே நல்லா நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ வந்து நல்லா சுண்டிருச்சு, ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இதில் வந்து ஒரு சில பொருட்களை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ணி தான் நம்ம ஹேர்லேயே அப்ளை பண்ண போகிறோம். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க, கண்டிப்பாக வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நான் ஹேரில் அப்ளை பண்ணி கூட காட்ட போகிறேன், நல்ல ரிசல்ட் கிடைக்க போகுது. எப்படி நமக்கு ரிசல்ட்டும் கிடைக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம். இப்போ ஃப்ளேமை வந்து நான் குறைச்சி வச்சிட்டேன். இப்போ இது கூட வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது 1 ஸ்பூன் அளவுக்கு பிருங்கராஜ் பொடி தான் ஆட் பண்ணுறோம். அதாவது வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம இது கூட சேர்க்க போகிறது என்னென்னா நெல்லிக்காய் பவுடர், அதுவும் 1 ஸ்பூன். ஆம்லா பவுடர் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம இது கூட வந்து மருதாணி, அதாவது ஹென்னா பவுடர் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து 3 பவுடர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். மருதாணி, நெல்லிக்காய் பவுடர், பிருங்கராஜ் பவுடர், அதாவது கரிசலாங்கண்ணி, அவ்வளோதாங்க. எல்லாமே ஆட் பண்ணிட்டோம்.
நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பொடியை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதை ஆட் பண்ணால் தான் நமக்கு வந்து நல்ல ஒரு கருமை நிறம் கிடைக்கும். நீங்கள் வந்து அவரி பொடியோ அப்படின்னு நினைக்கலாம். கண்டிப்பாக அவரி பொடி இல்லை. இதில் சேர்க்க போகிற முக்கியமான பொடி என்னென்னா கத்தா பவுடருங்க. இந்த கத்தா பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க, நம்ம இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. இந்த கத்தா பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா போதும், உங்கள் முடியெல்லாம் நல்லா வந்து கருமையாக மாற்றி கொடுத்துரும். இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு 5 மணி நேரம் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். எந்த அளவுக்கு பிளாக்காக சேஞ்ச் ஆகுது, நம்ம வெள்ளை முடியில் எப்படியெல்லாம் பிடிக்குது அப்படின்னு மட்டும் பாருங்கள். செம்மையாக பிளாக்காக சேஞ்ச் ஆக்கிடுங்க. நிறைய பேர் கேட்குறீங்க இந்த கத்தா பவுடர்னால் என்னங்கா என்னங்கா அப்படின்ட்டு. இது ஒரு மரப்பட்டையிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு பொடி தான். இது நம்ம முடியை நல்ல ஒரு கருமையாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு பொடி. ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக மட்டும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுற அளவுக்கு கன்சிஸ்டன்சி வர மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப சூடுபடுத்தணும் அப்படின்றதுலாம் கிடையாது. அந்த கத்தா பவுடர் போட்ட உடனே லைட்டாக 2 கொதி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா தண்ணி ஊற்றுனதுனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதனால நான் கொஞ்சம் சூடுபடுத்தினேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இதை வந்து ஒரு 5 மணி நேரம் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம். அப்படியே இருக்கணும், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுறலாம். அப்படியே இருக்கட்டும் ஒரு 5 மணி நேரத்துக்கு. ஆறுனதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு விட்டுறலாம். இப்போ நல்லாவே ஆறிடுச்சு. ஒரு மூடியை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 மணி நேரம் கழிச்சிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு 5 மணி நேரத்துக்கு மேலே ஆகிப்போச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் தாராளமாக ஓவர் நைட் கூட வச்சு இந்த ஹேர் டை யூஸ் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. இப்போ ஓப்பன் பண்ணலாம். நீங்களாம் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பிளாக் கலர் நமக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த கலர் வந்து நம்ம முடியில் சூப்பராக பிடிக்கும். இந்த கத்தா பவுடர் ஆட் பண்ணி இந்த ஹேர் டையை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க, உங்கள் டோட்டல் வெள்ளை முடியும் நல்ல ஒரு கருமையாக மாற்றி கொடுக்கும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஹேர் டை தான் இது. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு, நல்ல மை மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இந்த ஹேர் டையை நான் கொஞ்சமாக எடுத்து கையில் காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்கு அப்படின்ட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு எவ்வளோ சூப்பராக நம்ம கையில் வந்து பிடிச்சிருக்கு பாருங்கள். கையில் அப்படியே ரொம்ப ஒட்டிடுங்க, அதனால் நீங்கள் க்ளவுஸ் போட்டு தான் கண்டிப்பாக இதை வந்து உங்கள் ஹேர்லாம் அப்ளை பண்ணணும். கையில் அந்தளவுக்கு கலர் வந்து பிடிக்கும். அதே மாதிரி நம்ம முடியிலையும் சூப்பராக பிடிச்சி வெள்ளை முடியெலாம் நல்லா வந்து மாற்றி கொடுக்கும். எப்படி இருக்குது பாருங்கள் ஹேர் டை. நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் கையிலேயே காட்டுறீங்க, ஹேரில் அப்ளை பண்ணி காட்ட மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால் என்னுடைய ஹேரில் நான் இதை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணிவிட்டும் காட்டியிருக்கேன், எந்தளவுக்கு என்னுடைய ஒயிட் ஹேர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு. வீடியோ வந்து தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இதை நான் எப்படி அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இப்போ என்னுடைய கையில் கொஞ்சோண்டு இதை வச்சு காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு பிளாக்காக இருக்குது அப்படின்ட்டு. எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், நல்லா ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இதேமாரி நம்மளுடைய ஹேர்லேயும் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி விட்டுடணும். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் உடனே வாஷ் பண்ணாதீங்க, ஒரு 3 ஹார்ஸ் அப்படியே விட்டுருங்க, நல்லா ட்ரை ஆகட்டும். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுற ஹேர் டை வந்து வர வரன்னு காஞ்சி போகக்கூடாது. கொஞ்சமாவது ஈரப்பதத்தோடு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அது வந்து உங்கள் முடியில் பிடிக்கும். அதனால் நீங்கள் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ரேப்பர் அல்லது ஒரு கவர் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து
ஒரு 3 ஹார்ஸ்க்கு அப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். இப்போ வாங்க என்னுடைய ஹேரில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் பவுலுக்கெல்லாம் மாற்றவே இல்லைங்க, அதே இரும்பு கடாயிலே இந்த ஹேர் டையை வச்சுருக்கேன். பாருங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் ஒன்று கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கையில் தொட்டதுக்கு என் கையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பிளாக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு. அது போகிறதுக்கு எப்படியும் 2-3 நாள் ஆகுங்க, அது வரைக்கும் என் கையிலேயே நல்லா பிடிச்சி தான் இருக்கும். இப்போ என்னுடைய ஹேரில் தான் அப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட் நான் உச்சியில் அப்ளை பண்ணிக்கிறேன். உச்சியில் பாருங்கள் நல்லா வெள்ளை முடி தெரியும் எனக்கு, நல்லாவே உள்பகுதியிலையும் நிறைய இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆயிலெலாம் தலையில் இல்லாத ஹேராக இருக்கணும். அந்த மாதிரி முடியில் தான் நல்லா உங்களுக்கு பிடிக்கும். கொஞ்சம் கூட முடியில் வந்து ஆயில் பசாக இருக்கக்கூடாது. அது இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து வேர்த்து ஈரமாக இருக்கும், அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. நல்ல முடி வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஹேர் ட்ரை வந்து உங்களுக்கு உடனே ரிசல்ட் கிடைக்கணும்னா நான் சொன்ன மெத்தடில் இதை வந்து ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு கவர் பண்ணி வச்சுருங்க. அப்படி வைக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து ஹேர் டை எந்த டைமே யூஸ் பண்ணாதவங்களாக இருந்தால் உங்களுக்கு உடனே ரிசல்ட் கிடைக்கும், 100%க்கு 100% கண்டிப்பாக கிடைக்கும். ஆல்ரெடி நீங்கள் வந்து கெமிக்கல் ஹேர் டை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், ஆனால் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி திக்காக அப்ளை பண்ணி விடுங்க. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வெள்ள முடி இருக்கோ அந்த இடத்துல நல்லாவே அப்ளை பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் எனக்கு எங்கெங்கெல்லாம் நிறைய முன்னாடி பகுதியில் நிறைய இருக்கும், அங்கெல்லாம் நல்லா நான் அப்ளை பண்ணி விட்டுட்டேன். நீங்கள் நினைக்கலாம் கெமிக்கல் ஹேர்டை மாதிரி நம்ம முடி வந்து உடனே கருமையாக மாற மாட்டேன்னுது அப்படின்ட்டு, கண்டிப்பாக மாறாதுங்க. நீங்கள் வந்து ஒரு 2-3 தடவை நீங்கள் ஆல்ரெடி வந்து கெமிக்கல் ஹேர்டை அப்ளை பண்ணிட்டு இருக்கிறவங்களாக இருந்தால் கொஞ்சம் லேட்டாக தான் உங்கள் முடி பிளாக்காக சேஞ்ச் ஆகும். நீங்கள் எதுவுமே அப்ளை பண்ணாதவங்களாக இருந்தால் உங்கள் முடி உடனே நல்லா வந்து கருமையாக மாறும், அவ்வளோ சூப்பராக ரிசல்ட்டும் கொடுக்கும். இப்போ நான் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுட்டேன், அப்படியே ஒரு 3 ஹார்ஸ் விட போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுக்கு மேலே ஒரு கவர் போட்டு மூடி வச்சுருங்க, அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் என் கை எந்த அளவுக்கு பிளாக்காக சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு காட்டுறேன் உங்கள்கிட்ட. ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். ஹேர் பேக் எப்படி இருக்குது, நல்லா பிளாக் ஆகிடுச்சு. நீங்கள் எல்லாம் ஒயிட் ஹேராக தெரியலங்க, நல்லா பிளாக் ஆகிடுச்சு, சூப்பராக இருக்குது.